ஹாய் யூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஹவு டு ரைட் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இதில் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து நோட்ஸ் நாங்கள் வந்து வெஸ்டர்ன் கீழே வந்து கர்நாடிக் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை எப்படி பாடணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பட் இப்போ என்னென்னா, அது ஒரு பக்கம் அது நீங்கள் நோட்ஸ் வாங்கிட்டுருக்காங்க, அதை பயிற்சி பண்ணி வாசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு பாடலோட டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு ஒரு பல்லவி மட்டும் நாங்கள் எப்படி வந்து அதை நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். சொன்னதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ ஒரு பாடலுக்கு ஒரு நோட்ஸ் வெஸ்டர்ன் நோட்ஸை நீங்கள் கர்நாட்டிக்காக எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ தெரியணும். அதுக்கப்புறம் அதை கர்நாட்டிக்கில் அதோடய வேல்யூவுக்கு ஏற்றாப்புல எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அதை பாடணும். பாடினதுக்கப்புறம் தான் வாசிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறதுங்கிறது கடைசியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நோட்ஸ் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் அதை கர்நாட்டிக்காக அது வேல்யூ போடணும். அதுக்கப்புறம் கர்நாட்டிக்காக எழுதணும். கர்நாட்டிக்காக எழுதுனதுக்கப்புறம் கிளாசிக்கல் நோட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து பாடணும். பாடிட்டு அப்புறம் வாசிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வாசிப்புங்கிறதே அது கடைசியில் தான். ஸோ அதனால் இதை போல் தெரிஞ்சுங்க. ஸோ இது போல் இந்த சீரியஸில் டிவோஷன் மற்றும் சினி சாங்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் டீட்டெயில் சொல்லி அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து முத்துமணி மாலை அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். அதே போல் இந்த மியூசிக் சாஃப்ட்வேர் ப்ளஸ் நோட்ஸ் வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க லெசனுக்குள்ளார போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க பாடத்திற்குள்ளார போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம முத்துமணி மாலை அப்படிங்கிற பாடலை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முத்துமணி மாலை டைட்டில் அடுத்து தெரிய வேண்டியது டீம், அதாவது ஸ்கேல் என்னன்னு தெரியணும். ஒரு பாட்டை நீங்கள் வாசிக்கணும்னா முத முதல்ல டைட்டில் தெரியணும், அடுத்து ஸ்கேல் என்னன்னு தெரியணும். டி மைனர் ரெண்டு ஸ்ருதி, அதுக்கப்புறம் டெம்போ வருங்க 105, டைமிங் வந்து 4/4. இப்போ ரூட் பார்த்தீங்கன்னா சா ரீ டூ ரீ ஒன் வந்து பிராக்கெட்டில் இருக்குது, அது அந்நியஸ்வரம். கா ஒன் கா டூ அதே போல் ஆக்சிடென்டல் நோட்டு, அது அந்நியஸ்வரம்னு சொல்லுவாங்க. மா பா தாவம் நீவம் இதுதான் அந்த சாங்கோட ரூட் பாருங்க. சா ரீ க மா பா த நீ சா. ஸோ இதுதான் அந்த ரூட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரீ ஒன்றும் வருது, கா டூவும் வருது. இப்போ இந்த பாடலோட வெஸ்டர்ன் பாருங்க, டிஇஎஃப்ஜி ஏ பி ஃபிளாட் சிடி. பி ஃபிளாட் பாருங்க சிம்பிள் இருக்கும், அப்போ இது வந்து டி மைனர்னு அர்த்தம். இப்போ வேல்யூ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேல்யூ தான். இப்படி ஒரு கோடில் ஜாயின் பண்ணியிருந்தாலே அதோட வேல்யூ அரை. அப்போ இது அரை, இது அரை, இது அரை, இது அரை, இது பாருங்க, இதோட வேல்யூ ஒன்று, பக்கத்தில் புள்ளி இருந்தால் அரைன்னு அர்த்தம். ஸோ ஒன்றரை, இது ஒரு அரை. இப்படி ஒரு சிங்கிள் ஃப்ளாக் இருந்தால் அது அரை. ஸோ இது ஒரு பார், ஒரு பாரில் 4/4னா ஒரு பாரில் நாலு முழு பீட் இருக்கு. நம்ம பாருங்கள், அரை அரை ஒன்று ரெண்டு, ஒன்றரை ப்ளஸ் அரை எவ்வளோ ஆச்சு ரெண்டு. ஸோ மொத்தம் நாலு பீட் இதில் அடங்கியிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இது கிளாசிக்கலில் எழுதும் பொழுது இந்த நோட் ஹை ஆக்டேவ்ஸாக வருங்க. அப்போ இது சா, நெடில் வந்தால் ஒரு சுரம், குறியில் வந்து அரை சுரம், அரை பீட்டுன்னு அர்த்தம். அப்போ ச ச நீ ட பா வந்து ஒன்றரை, அப்போ ஒரு நெடில் ஒரு கமா, கமாவோட வேல்யூ அரை. ட குறியில் சுரம், குறியில் சுரம் வந்தாலே அரை. த அப்போ ச அப்புறம் பாருங்க, இது மேல நோக்கி இருந்தா ரெண்டு பீட்டுன்னு அர்த்தம். இதோட சிங்கிள் ஒரு பீட், ரெஸ்ட் வாசிக்க தேவையில்லை. அடுத்து அரை அரை ஒன்று, அப்போ ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு, இது ரெண்டு அரை சேர்ந்து ஒன்று, அப்போ மொத்தம் நாலு, ஒரு பார்ல நாலு பீட். அப்போ சீத மக ம ப பத நீத பப்பா பாருங்க, பா டூ த்ரீ ஃபோர், அதாவது ஒரு செமிகோலனோட வேல்யூ வந்து ஒரு பீட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது பாருங்க, இந்த பாரில் அரை அரை ஒன்று, அரை அரை ஒன்று, ஒரு பீட்டு,
அரை ஒன்று. ஸோ நாலு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது செமிப்ரி, இது பேர். இது வந்து காச்சட்னு சொல்கிறோம். இதெல்லாமே குவாவர்னு சொல்கிறோம். ஒரு கோடு எழுதிட்டா இதுக்கு பேரும் குவாவர் தான். ஸோ இது ரெண்டாக இருந்தால் ஒரு ஜாயின் பண்ணிடுவாங்க, ஒரு கோடு ஜாயின்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ மப்ப எல்லாமே குறியல் சொல்கிறோம். அரை நெடில் பாருங்கள், ஒன்று இருந்தால் நெடில் சொல்கிறோம். அரை அரை இது பா பாருங்கள், பா டூ த்ரீ போர்னு இதை சஸ்டெயின் பண்ணுங்க. சரி அப்போ இது பல்லவி, அது போல் அனுப்பல்லவி நீங்கள் எழுதிக்கணும். எழுதணும்னா இதுக்கு எவ்வளோ வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ போடுங்க, ஃபஸ்ட்டு வேல்யூவாக போட்டு வந்துடுங்க. இது போல் அதுக்கப்புறம் கிளாசிக்கலில் அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை இப்போ இந்த இடத்துல இருந்தால் பி ஃப்ளாட் அப்படின்னு இது பண்ணிடுங்க. ஸோ இது போல் நீங்கள் எழுதி பழகணும். இதுக்கு முன்னாடி நிறையா நோட்ஸ் வெஸ்டர்ன் நோட்டேஷனோட கொடுத்துருக்குறோம். நீங்கள் மினிமம் ஒரு 10 சாங் அது போல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா, எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாசிக்கணும். அப்போ ஸோ இது போல் அனுப்பல்லவி, பல்லவி சரணம் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த நோட்ஸ் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு வாசித்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கர்நாடிக் சுரமாக பாடி அதுக்கப்புறம் நீங்கள் வெஸ்டர்னாக வாசிக்கலாம். ஸோ வாசிக்கிறது கடைசி தான், ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். நிறையா மியூசிக் தெரியாதவங்க கூட ஈஸியாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பழகிக்கலாம். So thank you for your watching. Comment பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.